ஒரு ஷைன் மோட்டார் சைக்கிள் வேலை பார்த்துட்ருக்கோம். இதில் இப்போ நம்ம நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்திங்கன்னா, ட்ரம் போல்ட், இந்த கேரியர் பிளேட்டில் வரக்கூடிய இந்த போல்டு அவுத்துருக்கோம். இந்த போல்டு என்ன ஆகும் அப்படின்னா, வழக்கமாக ஷைன், ஸ்ப்ளெண்டர், நிறைய வண்டிகளில், சின்ன போல்டு இருக்கக்கூடிய வண்டிகளில் பார்த்திங்கன்னா போல்டு ஸ்லிப் ஆகிடும். இப்போ நம்ம இந்த போல்டை பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கோம் வண்டியிலிருந்து. ஸ்பேனர் போடுவதற்கான அந்த ஹெக்சகன் தலைன்னு சொல்லுவாங்க, சரியா இல்லை. ரிங்ஸ் போட்டு பார்த்தாச்சு, ஸ்பேனர் போட்டு பார்த்தாச்சு, ப்ராப்பரான ஒரு 14mm பிட்டு, அதுவும் பிட்டும் போட்டு பார்த்துட்டோம். எதுக்குமே இது வந்து அசையலை. அப்புறம் கட்டர், ஆங்கிள் கட்டர் போட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு என்ன கன்வர்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னா, ரெகுலராகவே ஸ்ப்ளெண்டர், இந்த போன்ற ஷைன், நிறைய வண்டிகளுக்கு இந்த மாதிரி சின்ன போல்டு இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாத்துக்குமே நம்ம ரெகுலராக பஜாஜ் பல்சருடைய போல்டு காட்டுறோம். இந்த பல்சருடைய போல்டு பார்த்திங்கன்னா 10 ரூபா தான் ஆகுது. இந்த பல்சர் போல்டு பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸில் ரொம்ப ஸ்லாட் வந்து கரெக்டாக இருக்கும், மேட்சிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ போடுறது போட்டு பார்க்கலாம் நம்ம. அப்படியே இப்போ இந்த போல்டு போடுறோம். இந்த போல்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பக்கம் அதனுடைய ஹெக்சகன், இந்த ஹெக்சகன் டவுட்டு வரலாம் அவங்களுக்கு, இங்கே காட்டுறோம். இப்போ இது ரெண்டுமே ஒரே தலை தான், ஆக பின்பக்கம் இது மிகச்சரியாக உட்காந்துக்கும். போட்டு இப்போ லாக் பண்ணிட்டோம். அதற்கான ஸ்ப்ரிங் வாஷர் போட்டுறோம். வழக்கமாக நம்ம நிறைய வீடியோக்களில் நட்டை டைட் பண்ணிட்டு காற்று பின் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த நட் வந்து காற்று பின் போடுறதுக்கான கேப் கிடைக்காது. அதனால் இப்போ வந்து நம்ம இதில் வந்து செல்ஃப் லாக் நட்டு போட்டிருக்கோம். இப்போ அந்த நட்டு வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். வீல் சுற்றுற டைரக்ஷனில் சுற்றிட்டு லாக் பண்ணி ஃபுல் டைட் பண்ணிடுறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த காற்று பின் லென்த் 8.5 ஹோல்ஸ் தெரியல அப்படின்னா காற்று பின் போட தேவையில்லை. ஒரு செல்ஃப் லாக் நட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த நட்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு செல்ஃப் லாக் நட் வாங்கிட்டீங்க அப்படின்னா, செல்ஃப் லாக் போட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அவிழவே அவிழாது. இது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த போல்டு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், திரும்ப அவிழ்த்து எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும், பிடித்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஸ்ப்ளெண்டர், ஷைன், இந்த மாதிரி சின்ன போல்டு இருக்கக்கூடிய எல்லா வண்டிகளுக்குமே அப்ளிகேபிள் ஆகும். தேங்க்யூ.